வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். சமீப காலமாக திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பற்றி சில மேட்டரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மாப்பா பாண்டியராஜன் ஸ்டாலின் வந்து மிசா காலத்தில் கைதாகி இருக்கலாம், ஆனால் மிசா கைதி இல்லை அப்படின்னு. அதாவது இப்போ அவங்க வந்து நம்ம மேலே சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவாங்க, நாம் வந்து கழுவிக்கிட்டு சோப்பு போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு டெட்டால் போட்டு அடிக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாக்குதலை நாம் துவங்குவோம். இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி, இதுக்கு மூலம் என்ன? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் காரெல்லாம் யார்? தோண்டி எடுப்போம், நான் தோண்டி எடுப்போம். அதே போல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதற்கு மூலம் என்ன? மத்திய உளவுத்துறை, இந்திரா அம்மையார், அவருடைய அந்த வருமான வரி பிரச்சனை, அவ்வளோதானே. இப்போ எம்ஜிஆர் எல்லாம் எவ்வளோ பெரிய காமெடியன்னா, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியே வந்து பவர்ஃபுல். ஏன்னா எடப்பாடி வந்து சினிமாவில் நடிக்கலை, சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஒரு வெங்காய இமேஜும் கிடையாது, பார்த்தாலே வந்து இது வெள்ளை மண்டி வியாபாரி மாதிரி இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய டம்மி பீஸு. நான் வந்து ஏதோ புதுசாக சொல்லலை, பெரியார் ஃபார்முலா இது. அதாவது மனு தர்மம், ஜாதியின் பெயரால் இழிவு, பார்ப்பனியம், பார்ப்பனியத்தின் சுரண்டல், இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? புராணம். புராணத்துக்கு அடிப்படை என்ன? கடவுள். கடவுளே இல்லை போட, அது முடிஞ்சு போகுது மேட்ரு. அதனால் நான் கெஞ்சி கதறி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா, இப்போ விக்கிபீடியா இருக்குது, விக்கிபீடியாவில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அடிங்க, அவனுங்க ஜாதகமே வந்துடுது. இப்போ அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, என்ன அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நமக்கு சரித்திரம்னு ஒரு வெங்காயமும் கிடையாதுறான்னு. அதனால தான் இங்கேருந்து தூக்குறான் வந்து பட்டேல். பட்டேல் யார்? காங்கிரஸ்காரர். அவரை ஓன் பண்ணுறான். அதே போல் திருவள்ளுவர். திருவள்ளுவர் யார்? இப்போ திருக்குறளுக்கு வந்து உலக பொதுமறை அப்படின்னு பேர், அதை சொந்தம் கொண்டாடுறான். அதாவது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அவன் எதையெல்லாம் வச்சுருக்கானோ, என்ன எதையெல்லாம் வச்சுருக்கானோ, அதெல்லாம் அசிங்கண்டா, கேவலண்டா அப்படின்னு ஜனத்துக்கு சொல்லணும். அதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ரூபா நோட்டு இருக்குது, ரூபா நோட்டில் வந்து இந்த கண்ணாடி பொம்மை போட்டானுங்க, என்ன இந்த கண்ணாடி பொம்மை போட்டானுங்க. இந்த கண்ணாடி பொம்மையை பார்த்துட்டு நம்ம ஆளுங்கள்லாம் என்ன நினைப்போம்னா, இது காந்தி தாத்தா கண்ணாடி கிடையாது, கிடையாது. அவர் ஒருத்தர் இருக்கார், வீர சவார்கர், அவருடைய கண்ணாடி அது. மூச்சை காட்ட கூட அவங்களுக்கு வந்து மூஞ்சி கிடையாது. அப்படியேப்பட்டது அவனுங்க வந்து ஏதோ குத்தப்பட்டியல் வாசிக்கிறது, ஸ்டாலின் வந்து சரியாக பேசுறது இல்லை, ஓய்யால என்ன பேச்சு போட்டியாக நடக்குதுங்க, இல்லை இது எதனா மதுரை தமிழ்ச்சங்கமா? இது அரசியல், இது அரசியல். அரசியலில் வந்து இப்போ வாத்தியார் பேசிக்கிட்டு கிடந்தாரு, அது யாருக்காச்சும் புரிஞ்சுதா? அதுவா முக்கியம்? மக்களுக்கு புரியுதா? அதான் முக்கியம். உனக்கு என்ன, எங்கே வலிக்குது உனக்கு, யார் நீ, மொத்தத்தில் யோசிச்சு பார்க்கணும். இப்போ தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அவருக்கும் ஒரு பக்கம் போய் மாலை போடுவான், அவரை போட்டுத்தரான கோட் சேர்க்க போய் ஒரு மாலை போடுவான், யோசிச்சு பார்க்கணும். இப்போ எம்ஜிஆர், எம்ஜிஆர் மேல் நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு வகையில் ஜினைன்னு, அவருக்கு வந்து கலைஞர் வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல. அன்னைக்கு வந்து சினிமா நடிகர்கள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு மந்திரியாகவும் இருக்கலாம், முதல் மந்திரியாகவும் இருக்கலாங்கிற ட்ரெண்டு கிடையாது, அதை உருவாக்குறது என்டிஆர். இப்போ அன்னைக்கு ட்ரெண்டுக்கு கலைஞர் என்ன சொன்னார், ஏன்பா ராஜினாமா பண்ணிட்டு வந்துருப்பா
நீ கேட்குற போஸ்ட்டை கொடுக்குறேன்னா வலிக்குதா? எம்ஜிஆர்னுடைய கேரக்டர் வந்து என்னடான்னா, திமுக மாநாட்டுக்கு ஜெயலலிதாவை கூப்பிட்டு வர்றாரு, ஜெயலலிதாவை மேடை ஏற்றணும்னு பார்க்குறாரு. அதான் எம்ஜிஆருடைய கேரக்டர். அதெல்லாம் திமுகவுக்கு சரிப்பட்டு வருமா? யோசிச்சு பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து ஒரு வகையில் ஜினைன் குழந்தை மாதிரி, எனக்கு அந்த பொம்மையை கொடுக்க மாட்டியா, நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்புனார். ஆனால் ஜெயலலிதா அப்படியா? யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்திலேயே ஜெயலலிதா பெரிதும் வெறுத்த ஒரே கேரக்டர் யாருன்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான். இப்போ வந்து ஜேபிஆர், ஜேபிஆர் கல்வி குழுமங்களின் மேல் ரெய்டு நடக்குது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்ன பிறந்தவனுக்கு ஜேபிஆர் யாருன்னு தெரியாது. இப்போ நமக்கு தெரியும், நாம் சொல்லணும். என்ன நாம் சொல்லணும், ஜேபிஆர் வந்து ஒரு கான்ஸ்டபிள், வாத்தியார் வந்து சென்ட்ரலில் ரயில் ஏறும்போது இவர் போய் அவரை காபத்து பண்ணி ரயில் ஏற்றினார். அங்கேருந்து வாத்தியாரும் ஜேபிஆரும் ஜிகிரி ஆகிட்டாங்க. ஜெயலலிதா வந்து கோயிங் ஸ்டடியில் இருந்தது, ஜேபிஆர் போய் அதை புடிஞ்சு வந்தார். அது நாம் சொல்லணும், சரித்திரம் முக்கியம் இல்லையா? இப்போ உலகத்திலேயே பெரிதும் வெறுத்த ஒரே கேரக்டர் எம்ஜிஆர். ஆனால் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரின் அந்த அது என்ன சொல்கிறது, அதை எம்ஜிஆருடைய சரிஸ்மாவை யூஸ் பண்ணிக்கிச்சு, யூஸ் பண்ணிக்கிச்சு. துரோகம், துரோகங்களின் வரலாறு. அண்ணா திமுகனாலே வந்து என்னென்னா துரோகங்களின் வரலாறு. இப்போ நம்ம பக்கமும் இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வைகோ வந்து போனார், மறுபடியும் வந்துட்டார், மறுபடியும் வந்துட்டார், அது வேற கதை. இவனுங்க அப்படி கிடையாது, உக்காந்துக்கிட்டு இருக்கிற கிளைய உக்காந்துக்கிட்டு இருக்கும்போதே விஷது. அதான் அதிமுகவுடைய சரித்திரம். வாத்தியார் வந்து உடம்பு சரியில்லாமல் புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து ராஜீவ்காந்திக்கு கைப்பட கடிதம் எழுதுறாங்க. வாத்தியார் கண்ணு தெரில, காது கேட்கல, அவருக்கு எதிர்க்கிறவங்க யாருன்னு தெரியல, என்ன சீஎம்மாக்கு அப்படின்னு கைப்பட லெட்டர் எழுதி அனுப்புது. அது ஜெயலலிதாவுடைய கேரக்டர். ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அதான். சரி இருக்கட்டும், அதை விட்டுருவோம். இப்போ ஜெயலலிதா வர்சஸ் சசிகலா, ஓபிஎஸ் யூபிஎஸ். இப்போ ஓபிஎஸ்னுடைய தம்பி சரக்கு போட்டு லிவர் ஃபெயில் ஆயிடுச்சு, உடனே இராணுவ விமானம் வருது. ஜெயலலிதா வந்து வேற, நாம் வந்து ஜெயலலிதாவை வந்து ஆளக்கூடாதுன்னு தான் சொல்லுமே தவிர வாழக்கூடாதுன்னு சொல்லலை. யார் பெத்த பொண்ணோ வளர்ந்துட்டு போடுறோம், வாழ்ந்துட்டு போடுறோம். அதான் நம்ம கேரக்டர். இப்போ 75 நாள் அப்போலோக்குள்ள அட்மிட்ல இருந்துதா இல்லை சும்மா வச்சிருந்தானுங்களா, அது மேட்டர் தெரியல. இன்னும் ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் பண்ணுறாரு, அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது. அதையே ஒரு வாரம் கழிச்சு தான் சொன்னான் மனுஷன், அது வேற கதை. இவங்க போட்ட கமிஷனுக்கு இந்தாலே சாட்சி சொல்ல போக மாட்டேங்கிறான். யோசிச்சு பார்க்கணும். எடப்பாடி யார்? சசிகலாவுக்கு துரோகம் பண்ண பார்ட்டி. சசிகலா யார்? ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண பார்ட்டி. யோசனை பண்ணி பாருங்க, இவனுங்க வந்து ஸ்டாலினை பத்தி தப்பா பேசுவானுங்களா? நாம வந்து அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா, சரித்திரத்தை தோண்டணும், என்ன தோண்டணும், செப்டிக் டேங்க் மாதிரி நாரீதம், அத டிஃபென்ஸ் வேணாம், இனிமே ஓன்லி அஃபென்ஸ். இவனுங்க சரித்திரத்தை தோண்டி எடுத்து போடுங்க, நாரட்டும். நன்றி, வணக்கம். சித்தேரியிலிருந்து முருகேசன்.